நமஸ்கார். ஸ்ரீ ஜெயதேவருடைய கீத கோவிந்தம் அப்படிங்கிற ரொம்ப அழகான காவியத்தை இன்னைக்கு நம்மளுடைய விஷயமா எடுத்துட்டு இருக்கோம். இந்த காவியத்துல 12 சர்க்கங்களை வச்சிருக்காரு ஸ்ரீ ஜெயதேவர். லோகே சத்கவி ராஜராஜைத்யஹ ஖்யாதோ தயாம்போநிதிஹி தம்மந்தே ஜெயதேவ சத்குருமஹம் பத்மாவதி வல்லபம்னு சொல்ற மாதிரி இந்த உலகத்துல இருக்கிறவள்ல யாரு கவிராஜன் பேர் போனவனோ அவன்தான் ஜெயதேவன். அப்படின்னா அது 100க்கு 100 உண்மையா இருக்கும். ஏன்னா அவருடைய கிரந்தத்தை எடுத்து பார்த்தா எப்படி ஒரு சமுத்திரத்தினுடைய கரையில நம்ம போய் உட்கார்ந்தோம்னு சொன்னா அது அப்படியே அதே அந்த ஒரு கடல்ல இருந்து அப்பப்போ அப்பப்போ ஒரு அலையை நம்ம பக்கமா அனுப்பி நம்மள அப்படி வருடி கொடுத்துட்டு அப்படி திரும்பி போறதோ அந்த மாதிரி ஒரு ரசம் அப்படிங்கிற ஒரு சாகரமா இந்த கீத கோவிந்தம் இருந்ததுன்னா ஒவ்வொரு ஸ்லோகமும் அந்த ரசத்தை அப்படி கொஞ்சம் அதுல இருந்து அள்ளி எடுத்துட்டு வந்து நம்மள அப்படி வருடி கொடுத்துட்டு போறதோ அப்படின்னு தோணும். நிஜமாவே ரசசாகரமா தான் இந்த கிரந்தம் அமைஞ்சிருக்கு. அந்த நாயகனும் நாயகியும் அவர் எப்படி எடுத்துட்டு போறார் அப்படிங்கறத எல்லாத்தையுமே முதல் ஸ்லோகத்திலேயே அப்படியே கொற்றார் ஜெயதேவர். அதுதான் நம்ம பார்க்க போறோம். இந்த 12 சர்க்கங்களை அமைச்சிருக்காரு. நம்ம எடுத்துட்டு இருக்கிறது முதல் ஸ்லோகம். முதல் சர்க்கத்துல முதல் ஸ்லோகம் சாமோத தாமோதரம் அப்படிங்கிற முதல் சர்க்கத்துல முதல் ஸ்லோகம் மங்கள ஸ்லோகம் என்ன சொல்றார் ஜெயதேவர்னா, மேகைர் மேதுரமம்பரம் கனபுவ ஷியாமாஸ்தமா லத்ருமைஹி நக்தம் பீருளயம் தமேவ ததிமம் ராதே கிரகம் பிராபய இத்தம் நந்தநிதேஷதஸ்சலிதயோ பிரத்யத்வகுஞ்சத்ருமம் ராதா மாதவயோர்ஜயந்தி யமுனாகுலேரஹ கேளயா. அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா ஒரு ஸ்லோகத்தை வைக்கிறார் ஜெயதேவர். என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த சிச்சுவேஷன் நம்ம புரிஞ்சுட்டோம் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கலாம். ஜெயதேவர் என்ன ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, அந்த சிச்சுவேஷன் எப்படி கொண்டு வர்றார் அப்படின்னா, நந்தகோபர் கிருஷ்ணனை கையில வச்சுட்டு இருக்கார். குழந்தை கிருஷ்ணனை கையில வச்சுட்டு மாடு மேய்க்கிறதுக்கு போயிட்டார். மாடு மேய்க்கிற சமயம் தமால விருட்சங்கள் நிறைஞ்சதான ஒரு தோப்புக்குள்ள கிருஷ்ணனை வச்சுட்டு நந்தகோபுரம் மாடு மேய்ச்சிட்டு இருக்கார். அந்த சமயம் என்ன இருந்து நத்தம் ராத்திரியுமா இருந்து மேகைர் மேதுரம் அம்பரம் மேகங்கள்லாம் சேர்ந்து பலவேறு மேகங்கள் கருப்பான மேகங்கள் கிருஷ்ணனே வந்து காரமுகில் பண்ணனா இருக்கும்போது அந்த மேகத்தையும் எடுத்த எடுப்புல சொல்றது கிருஷ்ணனுடைய வர்ணத்தை சொல்றாப்புல தோன்றது நமக்கு. அந்த கருப்பான மேகங்கள்லாம் 1-2 மேகை பல மேகங்கள் எல்லாம் 1-2 அப்படியே கையை கோர்த்துண்டு இந்த பூமிங்கிற பந்துக்கு மேல என்னவோ ஒரு போர்வை போத்துறதுக்கு வரா மாதிரி அப்படியே அந்த வனத்துக்கு மேல தமால விருட்சங்கள் இருக்கிற வனத்துக்கு மேல இந்த மேகங்கள்லாம் கையை கோர்த்துண்டு அழகா அப்படி ஒரு போர்வை போத்துட்டு இருள் சூழ ஆரம்பிக்கிறது. வனபுவகா ஷியாமாஸ்தமால துருமைஹி அந்த வனம் எந்த வனம் என்ன காடு, தமால விருட்சங்களுடைய காடு. கிருஷ்ணனுக்கே தமால வர்ணன் ஒரு பேர் உண்டு. என்ன அப்படின்னா, அந்த தமால விருட்சங்கள் எல்லாமே வந்து கருப்பான மரங்கள், அது பார்க்கறதுக்கே கருப்பா இருக்கும். அந்த மரங்களும் கருப்பு, அதனுடைய அடர்த்தி டென்சிட்டி ஜரையா இருக்கிறதுனால அந்த காடு கருப்பா இருக்கு. காடும் கருப்பா இருக்கு, ஏன்னா மரங்கள் அடர்த்தியா இருக்கிறதுனால. மரமே கருத்த மரம் தமால விருட்சம். இதுக்கும் மேல மேகைர் மேதுரம் அம்பரம், மேல மேகங்கள்லாம் கை கோர்த்துட்டு அப்படி ஒரு கார் மேகங்கள்லாம் வந்து அப்படியே ஒரு இருளை போத்திடுச்சு. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில நந்தகோபுரம் கிருஷ்ணனையும் வச்சுண்டு மாடியும் வச்சுண்டு அந்த மாதிரி இருக்கிற சமயம் சாயங்கால வேளையும் ஆயிடுத்து நத்தம் ராத்திரியும் வந்துருக்கு. அப்ப இன்னும் எவ்வளவு இருட்டு அதிகமா இருக்கும்னு பாருங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைய சொல்றார். அப்ப நந்தகோபர் ராதே அந்த பக்கமா ராதா அப்படி போயிட்டு இருக்கா, அவளை நந்தகோபர் இங்கேருந்து பார்த்துட்டார். பார்த்துட்டு ராதே அப்படின்னு கூப்பிடுற. கூப்பிட்டு ஐயம் பீருகு துவமேவ ராதே ததிமம் கிரகம் பிராபய அப்படிங்கிறார். உனத்தான் ஹே ராதே துவமேவ பீருகு அயம் இவன் பயந்த சுவாவி பீருகு அயம் கிரகம் பிராபய நீ இவன் ஆத்துல கொண்டு விடு, வீட்டுல கொண்டு விடு இவனை அப்படின்னு ராதையை கூப்பிட்டு சொல்றார் நந்தகோபர். இதுதான் முதல் 2 வரி. அடுத்த வரியில இத்தம் நந்தநிதேஷதஸ்சலிதயோ பிரத்யத்வ குஞ்சத்ருமம் ராதா மாதவையோர் ஜெயந்தி யமுனாகுலே ரஹ கேளயா. ஏன் 2-2 வரியா பிரிச்சு சொல்றேங்கிறதுக்கு அர்த்தத்தை கொஞ்ச நாளையில சொல்றேன். அதுல வச்சிருக்காரு விஷயத்தை வச்சிருக்காரு ஜெயதேவர். இத்தம் இப்படி நந்தநிதேஷதா சலிதயோகோ நந்தனாலே ஆணையிடப்பட்டு நந்தகோபர சொல்லி ராதே அந்த கண்ணனை குழந்தை கண்ணனை வாங்கிண்டு சலிதையோ ஓ கிளம்புறா போற வழியில அந்த கிருஷ்ணன்
ஆனா அப்படின்னா அந்த குழந்தை கிருஷ்ணன் திவ்ய கைசோர வேஷம்னு 16 வயசு யுவாவா ஜல்லுன்னு வந்து நிக்கிறான். நின்று பிரதி அத்வ குஞ்ச துருவம் ஒவ்வொரு ஒவ்வொரு வழியிலையும் இருக்கக்கூடியதான விரக்ஷங்கள், அங்க இருக்கக்கூடிய பூச்செடிகள், அங்க இருக்கக்கூடிய தோப்புக்கள், அங்க இருக்கக்கூடியதான அந்த அந்த ஃப்ளவர் கிரீப்பர்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அது பக்கத்துல, அந்த லதைகள் புஷ்ப லதாக்கள்லாம் என்ன இருக்கோ அது பக்கத்துல, ராதா மாதவயோ ரஹஹா கேலயா யமுனா கூலே ஜெயந்தி, ராதைக்கும் மாதவனுக்கும் நடக்கக்கூடியதான யமுனையினுடைய கரையில இந்த மாதிரி விருட்சங்கள் புஷ்பிக்கிற செடிகளுக்கெல்லாம் ஒரு ஒரு வழியில இருக்கிற புஷ்பிக்கிற செடிகள் பக்கத்துலயும் சலசலசல சலசலான அந்த சத்தத்தை, அந்த இருட்டினுடைய சன்னிவேசத்துல சலசலசலான யமுனை ஓடக்கூடிய சத்தம், அந்த மாதிரி நேரத்துல ராதா மாதவையோஹோ ரஹக்கேலையா ஜெயந்தி, அப்படி இருக்கக்கூடியதான அந்த அழகான சன்னிவேசத்துல ராதையும் மாதவனும் சேர்ந்து பண்ணக்கூடியதான ஸ்ருங்காரத்தினுடைய உச்சகட்டமான லீலைகளுக்கு ஜெயம் உண்டாகட்டும் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்காரு ஜெயதேவர். இவ்வளவு அழகான ஸ்லோகத்துல இது என்ன என்ன ஸ்லோகமா இதை வைக்கிறாரு அப்படின்னா மங்கள ஸ்லோகமா வைக்கிறார். மங்கள ஸ்லோகம்னா என்ன அர்த்தம், மங்களயதீதி மங்களா, எதெல்லாம் மலம், எதெல்லாம் கெட்டது அழுக்குன்னு இருக்கோ, எதெல்லாம் கெட்டதுன்னு இருக்கோ, எதெல்லாம் வந்து தடையா இருக்கக்கூடியமோ அது எல்லாத்தையும் போகக்கூடியதுக்கு மங்கள ஸ்லோகம் அப்படின்னு பேர். கவி சம்பிரதாயத்துல சம்ஸ்கிருத கவி சம்பிரதாயத்துல பார்த்தோம்னா மகாகாவிய உபக்ரமே ஆஷீர் நமஸ்கிரியா வஸ்து நிர்தேசோவா கிரியதே மங்கள ஸ்லோகா கிரியதே அப்படின்னு ஒரு சம்பிரதாயம். அதாவது என்னன்னா ஒரு மகாகாவியத்தை தொடங்கும் போது மங்கள ஸ்லோகம் அமைக்கணும் அப்படிங்கறது சம்பிரதாயம். அந்த மங்கள ஸ்லோகத்தை எப்படி அமைக்கலாம் அப்படின்னு பார்த்தாக்க மூணு வகையா அமைக்கலாம். ஆஷி நமஸ்கிரியா யா வஸ்து நிர்தேசா, மூணு விதம். ஒண்ணு ஆஷி, ஆசீர்வாதம் பண்ற மாதிரி, விததாதுவஹா பாதுவஹா த்ராதுவஹா, அப்படிப்பட்டவன் இப்படியெல்லாம் இருக்கக்கூடியவன் உங்களை காப்பாற்றட்டும், அப்பேற்பட்ட கிருஷ்ணன் உங்களை காப்பாற்றட்டும், அப்பேற்பட்ட சிவபெருமான் உங்களை காப்பாற்றட்டும், அவனுடைய கட்டா தேவியினுடைய கட்டாட்சம் உங்களுக்கு நல்லது பண்ணட்டும், இப்படி எல்லாம் சொன்னாக்க இப்படி ஒரு மங்கள ஸ்லோகம் வச்சாக்கா அது பாதுவஹா த்ராதுவஹா ஆசீர்வாத ரூபகமான மங்கள ஸ்லோகமா அமைகிறது. அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டாவது எப்படி இருக்கலாம் அப்படின்னா நமஸ்கிரியா ரூபமா இருக்கலாம். அந்த கிருஷ்ணனுக்கு நமோ நமஹா, அப்படிப்பட்ட கிருஷ்ணன் கிருஷ்ணாய துப்பியம் நமஹான்னு ஒரு ஸ்லோகம் பார்த்தோம் இல்லையா, அது நமஸ்கிரியா ரூபகமா இருக்கக்கூடியதான ஸ்லோகம். நமஹா நான் உன்னை வணங்குகிறேன் அப்படின்னு நம்மள நமஸ்காரம் பண்ண, அவரை நமஸ்காரம் பண்ற மாதிரி இருக்கக்கூடியதான ரெண்டாவது வகை நமஸ்கிரியா ரூபமான மங்கள ஸ்லோகம். மூணாவது ஒண்ணு உண்டு, அது வஸ்து நிர்தேசா அப்படிங்கிறது. அதாவது இந்த காவியம் பூரா நான் என்ன விஷயத்தை பத்தி பேச போறேனோ அதை சொல்றதுக்கு வஸ்து நிர்தேசா அப்படின்னு பேர். இந்த வஸ்து நிர்தேசா அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா மானிஷாத பிரதிஷ்டாந்தம் மகவன் சாஸ்வதீசமாக அப்படின்னு ராமாயணத்துல மங்கள ஸ்லோகம் வைக்கிறாரு வால்மீகி அப்படின்னா, ஒரு கிரௌஞ்சபக்ஷி இருந்தது, அதை வந்து ரெண்டு கிரௌஞ்சபக்ஷி இருந்தது, அதை ஒரு வேடன் வந்து அதை அடிச்சான் அப்படின்னு இது ஒரு மங்கள ஸ்லோகமா அப்படின்னா, இது என்ன இது கோபத்துல சொன்ன ஏதோ ஒரு சாபத்தை மங்கள ஸ்லோகமா வச்சிருக்காருன்னா இல்ல, ராவணன் ஆகிய வேடன் வந்து ராமனும் சீதையும் ஆகிய கிரௌஞ்சபக்ஷிகளை பிரிக்க போறான் அப்படிங்கிற ஒரு பெரிய காவியத்தினுடைய மூல கருவான விஷயத்த வஸ்துவ இந்த மங்கள ஸ்லோகத்துல அப்படி நிர்தேசம் பண்ற மாதிரி காட்டி கொடுக்குற மாதிரி வச்சிருக்காரு. இதுக்கு வஸ்து நிர்தேசமான பேர். அப்போ கவி சம்பிரதாயத்துல இந்த மூணு விஷயமா பண்ணலாம். இப்ப நான் பார்த்தது ராதா மாதவையோர் ஜெயந்தி யமுனா குலே ரஹக்கேளையா அப்படிங்கிறது ஆஷியா நமஸ்கிரியாவா வஸ்து நிர்தேசமானு பார்த்தா அங்கதான் ஜெயதேவன் நிக்கிறான், இது ஆஷி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நந்தகோபர் வந்து கூப்பிட்டு ஐஷண்டு போன்னு சொன்ன அப்புறம் ஜெயதேவர் என்ன சொல்றார், ஜெயந்தி ஜெயிக்கட்டும் ஜெயம் உண்டாகட்டும் அப்படின்னா ஆசீர்வாதம் என்றாப்புல தானே அர்த்தம். அதே மாதிரி அடுத்தது என்ன அப்படின்னா நமஸ்கிரியா, யாரு பகவானுக்கு ஜெயம் அப்படின்னா யாரு சொல்லுவா, நம்ம தாசர்கள் தான் நம்ம தான் சொல்லணும் பகவானுக்கு ஜெயம். அப்படி அவளுக்கு ஜெயம் உண்டாகட்டும் அப்படின்னு சொன்னாலே அது நமஸ்கிரியா ரூபகமாகவும் ஆயிடுறது. சரி, ஆஷி நமஸ்கிரியா இருக்கட்டும், வஸ்து நிர்தேசா அப்படிங்கிறதுலையும் இது பொருந்துருது. யார் என்ன வஸ்து, கிருஷ்ணன் தான் வஸ்து அப்படின்னா கிருஷ்ணன் இல்ல வஸ்து, இதனுடைய மூலக்கரு கிருஷ்ணனான்னா இல்ல, ஓ ராதையோ அப்படின்னா சொல்லலாம், ராதா மாதவையோன்னு சொல்றார். அது வியாக்கரணப்படி எந்த இதுக்கு வந்து மாத்திரைகள் கம்மியா இருக்கோ அந்த வார்த்தையை முன்னாடி போடணும் சமாசத்துல, ராதா மாதவ ராதையோகோன்னு போட முடியாது, ராதா மாதவையோகோன்னு தான் போடணும். அதனால அப்படி போட்டிருக்காரு. அதனால ராதைக்கு அப்படி பிராதானியம் காவியம் பூரா அப்படிக்கு தான் பிராதானியம் இருக்க போறதுனாலும் வஸ்துன்னு பார்த்தா இந்த ஸ்லோகத்து படி பார்த்தா வஸ்து நிர்தேசம் எதுக்கு பண்றாரு, ராதைக்கும் இல்லை கிருஷ்ணனுக்கும் இல்லை, அப்ப எதுக்கு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா தெரியும்,
எதுக்கு ஜெயம் உண்டாகட்டும் ராதைக்கு ஜெயம் உண்டாகட்டும்னு ஜெயதேவன் சொல்லல, கிருஷ்ணனுக்கு மாதவனுக்கு ஜெயம் உண்டாகட்டும்னு ஜெயதேவன் சொல்லல, ஆனா ரஹ கேளையா ஜெயந்தின்னா ராதையும் மாதவனும் பண்ணக்கூடியதான ஸ்ருங்கார சேஷ்டைகளுக்கு ஜெயம் அப்படின்னா. அப்போ வஸ்து நிர்தேசம் காவியத்துக்கு என்ன அப்படின்னா, ராதையும் மாதவனும் சேர்ந்து விளையாடக்கூடிய பலவேறு விதமான ஸ்ருங்கார லீலைகள் ஒவ்வொன்றும் அத்தியந்தம் அப்படியே ஸ்ருங்காரத்தினுடைய உச்சகட்டத்துக்கு, விசலேஷமா இருந்தாலும் சரி சம்போகமா இருந்தாலும் சரி, அப்படி ஒருத்தர் இனிமே ஒரு ஸ்ருங்காரத்தை விவரணிக்க முடியாது அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி ஒரு காவியம் பண்ண போறான் ஜெயதேவன். அதனால ராதைக்கும் மாதவனுக்கும் இருக்கிறதான கேளையா ஜெயந்தி, அதுதான் வஸ்து நிர்தேசம். அவ ரெண்டு பேருடைய ஸ்ருங்கார சேஷ்டைக்கு வெற்றி, அவனுக்கு வெற்றி இல்லை, அவளுக்கும் வெற்றி இல்லை. அவளுக்கு வெற்றிங்கிறதுனாலதான் ஸ்ருங்கார சேஷ்டை வருதுங்கிறது அடுத்த பட்சம். அதனால ஸ்ருங்கார சேஷ்டைக்கு ஜெயம்னு சொல்றச்சே வஸ்து நிர்தேசம் அங்க ஆறுது. இந்த ஸ்ருங்கார சேஷ்டையை பத்தி விவரிக்க போறதுதான் காவியம். இன்னொரு ரொம்ப அழகான விஷயத்தை இந்த இடத்துல நாம கவனிச்சோம்னு சொன்னா, ஜெயதேவ ஒரு நாம ஒரு அடிப்படையா பார்த்தோம்னா இந்த ஸ்லோகத்துல நாயகனையும் நாயகியும் நமக்கு பரிச்சயப்படுத்தி வைக்கிறார். பேரை பரிச்சயப்படுத்தி வைக்கிறார் ராதே அப்படிங்கிறார், இல்ல ராதா மாதவன்ங்கிறார். அந்த இடத்துல பேரை பரிச்சயப்படுத்தி வைக்கிறார், ராதைங்கிறவள் நாயகி தலைவி, மாதவன் இல்ல கிருஷ்ணன் அப்படிங்கிறவன் இந்த காவியத்தினுடைய தலைவன் அப்படின்னு அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறது சந்தோஷம்தான். பேர் நமக்கு தெரியுது, ஆனா எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறார்? இப்ப நம்ம ராமாயணம் வால்மீகி மாதிரி ஒரு மகாகவி யாராவது இருக்க முடியுமானா? இருக்க முடியாது. ஆதிகவி ஸ்ரீ வால்மீகி ராமாயணத்துல எப்படி ராமனை இன்ட்ரடியூஸ் பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, கோன் வஸ்தின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவானு அப்படின்னு கேட்கிறார். எடுத்த எடுப்புல என்ன கேட்கிறார் அப்படின்னா, கோன் வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட, யாரு யாரு இன்னைக்கு உலகத்துல இருக்கிறவன்ல யாரு குணவான், யாருக்கு குணசாகரமா இருக்கான், யாரு வீரன், யாரு வந்து அப்படியே மகாத்மாவா இருக்கான், யாரால வந்து இந்த உலகத்துல இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்க முடியும், யார் அப்படியே கருணை கடலா திகழலாம் அப்படின்னு வரிசையா அனுஷ்டுப்புக்கு மேல அனுஷ்டுப்பா அப்படியே கேள்விகளை தொடுத்துட்டே போற, கேள்விகளை தொடுத்துட்டே போய் என்ன பண்றாரு அப்படின்னா, இப்படி இருக்கிற ஒருத்தன் இருக்கானா அப்படின்னு கேட்டு இருக்கான். ராமன் ஒருத்தன் இருக்கான், அவனைத்தான் பாடணும் அப்படின்னு சொல்லி வால்மீகி நாயகனை பரிச்சயப்படுத்தி வைக்கிறதான அந்த தன்மை வால்மீகியினுடையது அப்படி இருக்கு. இது வந்து தீரோதாத்தனான அந்த நாயகன் ராமனை வச்சுட்டு காவியம் பண்றது அப்படிங்கறது என்ன ஒரு பெரிய காரியமா தான் வால்மீகி பண்ணியிருக்காரு. ஆனா அது ஒரு பெரிய கஷ்டம் இல்லை ஒரு கவிக்கு. அப்படி ஒரு நாயகன் இருக்கான் அப்படின்னு சொன்னா அவனை வச்சுட்டு காவியம் பண்றது என்ன பெரிய கஷ்டம், யார் வேணா பண்ணலாம். ஆனா ஜெயதேவன் அந்த நாயகனை பரிச்சயம் பண்ணி வைக்கணும். எப்படி பரிச்சயம் பண்ணி வைக்க போறார் அப்படின்னா, இங்க அயம் பீருகு அப்படிங்கிறது, இவன் பயந்த ஸ்வபாவி அப்படின்னு பரிச்சயம் பண்ணி வைக்கிறார் ஜெயதேவன். இப்படி ஒரு பரிச்சயம் யாராவது பண்ணுவாளோ, நாயகன் அப்படின்னா நாயகன் எப்படி இருக்கான் அப்படின்னா பயந்த ஸ்வபாவி கோழை அப்படின்னு ஒரு நாயகனை எந்த காவியத்திலேயாவது பரிச்சயம் பண்ணி வைக்கப்பாளா? அப்படி இருக்கிறவன் நாயகனா ஆக முடியுமா அப்படின்னா, அதுதான் ஜெயதேவன். அங்கதான் நிற்கிறார் ஜெயதேவன். அப்படி போட்டு அந்த நாயகனை பரிச்சயம் பண்ணும் போது எடுத்து எடுப்புல பேர் கூட அப்புறம் தானே வருது, ராதா மாதவ யோகம்னு நாலாவது வரியில தான் வருது, அயம் பீருகுங்கிறது ரெண்டாவது வரியிலேயே வந்தாச்சு. அப்ப கிருஷ்ணனை பத்தி ஜெயதேவருடைய காவியத்துல நாயகனை பத்தி வரக்கூடிய முதல் ரெஃபரன்ஸ் இவன் பயந்தாங்கோலி அப்படிங்கறதான் முதல்ல விட்டுறார். இப்படி நாயகனை பரிச்சயம் பண்ணி வைக்கிறது ஜெயதேவர். அப்பவே என்ன தெரிகிறது அப்படின்னா, அயம் பீருகோ ராதே கிரகம் பிராபய, இவன் கோழ ராதே நீ பிராதான்யத்தை ஏத்துக்கோ அப்படின்னு நந்தகோபர் சொல்ற மாதிரி வைக்கிற இடத்துலயே இந்த காவியம் பூர இவனுக்கு பிராதான்யம் இருக்க போறது இல்ல, நாயகியான ராதைக்கு தான் பிராதான்யம் இருக்க போறது அப்படின்னு. சரி, அயம் பீருகுங்கிறத எந்த கான்டெக்ஸ்ட்ல சொல்றாருன்னு பார்த்தானா, இவன் வந்து இந்த மேகங்கள்னால இருட்டு வருது, ராத்திரினால இருட்டு வருது, வனமோ இப்படி இருக்கு, மழையோ வரப்போறது, இதனால பயந்தானா அப்படின்னா, இல்ல வஸ்து நிர்தேசமா பார்த்தாக்கா இதுக்கு அவன் பயப்படுறவன் கிடையாது கண்ணன், ஆனா ராதே கிரகம் பிராப்பைய அயம் பீருகு, ராதே நீ இவன் அரிசிட்டு போலேன்னா இவன் பயப்படுவான். அப்படி பார்த்தாக்கா ஏன்னா இதுக்கப்புறம் என்ன சொல்ல போறான், வதசி எதுக்கு இஞ்சி தவி தந்த ருச்சி கௌமுதி அப்படின்னு போறான். நீ என்னுடைய மனசுல இருக்கிற இருட்டெல்லாம் போக்கடிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு வழி, உன்னுடைய பவளம் போன்ற அந்த உதட்ட அப்படி தொடர்ந்து தொடர்ந்து அது உள்ள இருக்கிற முத்து மாதிரி இருக்கக்கூடியதான அந்த பல்லு வரிசைய அப்படி விரிச்சு எனக்கு ஒரு வார்த்தை உன் வாயால திட்டினாலும் பரவாயில்ல, என்கிட்ட பேசு, அதுதான் என்னுடைய ஹதயத்தில் இருக்கிற இருட்டை போக்கடிக்கிறதுக்கான வழி அப்படின்னு சொல்ற, மனசு இருண்டு இருக்குன்னா அப்ப அயம் பீருகு, உன்னை விட்டு பிரிஞ்சா அயம் பீருகு,
இவன் பயம்தான் கோவிந்தான். அப்போ உன்னை விட்டு பிரிஞ்சிருவோமோ அப்படிங்கிற பயத்திலேயே இருக்க போறான் இவன் அப்படிங்கிறதுனால சொல்றாரு அயம் பீர்ஹோன்னு பரிச்சயம் பண்ணி வைக்கிறார் நாயகன். ஏன்னா உன்னுடைய திருவடியை கொண்டு என் தலைமையில வையி அப்படின்னு ஸ்மரகரள கண்டனம் மம சிரசி மண்டனம் அப்படின்னு சொல்ல போறார் முகாதி எட்டபத்தில. அப்படி வரப்போறது. அதனால அப்படி இருக்கக்கூடியதான் அந்த நாயகனை பரிச்சயம் பண்ணி வைக்கிறதுக்காக சொல்றார் அயம் பீர்ஹு அப்படின்னு பரிச்சயம் பண்ணி வைக்கிறார். அதுலயே பிராதான்யத்தையும் சொல்றார். இதுல ராதையை பத்தி குறிக்கக்கூடியதான சொல்லு இங்க என்ன வருது அப்படின்னு பார்த்தாக்கா ராதே கிரகம் பிராபையா அப்படிங்கிறார். ராதே இவனாத கைஷனுப்போம் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து பார்த்தோம்னா நந்தகோபுரனுடைய அந்த ஒரு சொல்ல எடுத்து பார்த்தோம்னா அதுவும் மூணு வகையா சொல்லலாம். முதல்து என்ன அப்படின்னாக்க முதலெடுக்க வந்து அது வந்து ஒரு அனுநய வாக்கியமா சொல்லலாம். ராதே கிரகம் பிராபைய ராதே இவனாவது கைஷன் போயேன். ஏன்னா பாத்தியா இருட்டுக்கு வருது மாடு வேற நிக்கணும் இவன் அயம் வீர் இவன் வேற பயப்படுறான் ராதே கிரகம் பிராபைய இவனாவது கைஷன் போ அப்படின்னு சொல்ற ரீதியாகவும் எடுத்துக்கலாம். அது அனுநய வாக்கியமா இருக்கும். இல்ல கோபோக்தி அப்படின்னு எடுத்தா இப்ப தெரியல ராதே போயிட்டு இருக்கியே நான் குழந்தையை மடியில வச்சுட்டு மாடையும் மேய்ச்சிட்டு இந்த இருட்டு வேற வந்துட்டு இருக்கு ராத்திரி வேற ஆயிட்டு இருக்கு மழை வேற வர மாதிரி இருக்கு இதுவோ வனப்பு காடு நான் எவரையும் வச்சுட்டு இதையும் வச்சுட்டு திண்டாடுற தெரியல ராத்திரி விழுந்த மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது அது கோபோக்தியா ஆயிடுறது. ராதே கிரகம் பிராபியாயம் பீரு பயந்த சுவாபம் அப்படின்னு சொல்றாப்புல அது ஒரு கோபோக்தியாகவும் இருக்கும். இதே மாதிரி அடுத்தது இன்னும் ரசமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தத்துவோக்தி. என்ன தத்துவத்தை இங்க சொல்றாரு அப்படின்னா அதுல ஒரு வார்த்தை வச்சிருக்கார் துவமேவா அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டிருக்காரு நீ மாத்திரம்தான் அப்படிங்கிற. அப்படின்னா என்ன அர்த்தம் ஏவன் ஐஷன் போறதுக்கு நீ ஒருத்தி தான் பிரதான நாயகி அப்படிங்கறத அந்த இடத்துல காட்டுறாரு துவமேவா நீ மட்டும்தான் அப்படிங்கறதுனால நீ அவங்க இன்னொருத்தி கிட்ட இருக்கான்னு நீ பயந்துராத துவமேவா உன்னை மட்டும்தான் மனசுல வச்சுட்டு இருக்கான் துவமேவா அப்படிங்கிறார். அது மாத்திரம் இல்ல என்ன படணும் சரி நான் தான் என்ன படணும் அப்படின்னா கிரகம் பிராபையா அப்படிங்கிறாரு இல்லையா. கிரகம்னா என்ன அர்த்தம் நந்தகோபுரம் யசோதையும் வசிக்கிற கிரகமா கோகுலத்துல அப்படின்னா அது மாத்திரம் கிரகம் இல்லை அது வியக்தமா இருக்கிற அர்த்தம் அதுதான். ஆனா கூடமா வெங்கியமா வர்ற அர்த்தம் என்ன அப்படின்னா கிரகம்னா என்ன கிரகஸ்தனம் கிரகிணியும் எங்க குடும்பம் நடத்துறாளோ அதுதான் கிரகம். அப்போ நந்தகோபுரம் என்ன சொல்றாரு கிரகம் பிராபையா அப்படின்னா நீயும் அவனும் கிரகஸ்தனம் கிரகிணியுமா இருங்கோன்னு ஆசீர்வாதம் பண்ற மாதிரி சொல்லி அனுப்புறாப்புல சொல்றாரா ராதே கிரகம் பிராபையா அப்படின்னு நீயும் அவனுமா சேர்ந்து கிரகஸ்தனம் கிரகிணியுமா இருங்கோ அப்படின்னு சொல்றாப்புல சொல்லாத மாதிரி சொல்லி அனுப்புறாராம் அந்த கோபுரம். அதை அப்படி உள்ள வச்சிருக்கார் வஸ்து நிர்தேசம் அவ ரெண்டு பேர் பண்ணக்கூடிய ஸ்ருங்கார சேஷ்டைகளை அப்படி அந்த ராதே கிரகம் பிராபையாங்கிற இடத்துலயே அவர் வச்சுட்டார் அப்படின்னு சொல்லணும். இதுல இன்னொரு ரொம்ப அழகான விஷயம் என்ன அப்படின்னு கவனிச்சு பார்த்தோம்னா தெரியும் இந்த காவியத்துக்கே ஸ்தாயி பாவம் எது அப்படின்னாக்கா ரதி ஸ்ருங்கார் ஸ்தாயி பாவம் அந்த முக்கியமான பாவம் அதுதான் அங்கம் மீதி எல்லாம் அதுதான் அங்கி பாவம் மீதி எல்லாம் அங்க அங்கங்களா வரக்கூடது இருக்கு ரசங்கள் அங்கி ரசம் எது ஸ்ருங்கார் ரதி தான் ஸ்தாயி பாவம் முக்கியமான பாவம் ரதி ஸ்ருங்கார். இந்த ரதிய ஸ்ருங்காரத்தை ரெண்டு வகையா பிரிப்பான் இல்லையா ஒண்ணு சம்போக ஸ்ருங்காரம் இல்ல விசலேஷம் இந்த விபரலம்ப ஸ்ருங்காரம் பிரிவு ஆற்றல் அப்படின்னு பிரிப்பான் பிரிஞ்சிருக்கிறது ஆற்றல் சேர்ந்திருக்கு அதுக்கு உத்தீபன விபாவங்கள் உண்டு. அந்த ஸ்ருங்காரம் நடக்கிறது அப்படின்னாக்கா ஒரு அழகான ஒரு பாட்டு அப்படி ஒரு வீணையோ இல்லை சந்தனம் மாதிரி விஷயங்களோ இல்லை ஒரு அழகா விளக்கேத்தி வச்ச ஒரு ரூமோ இல்லை சங்கீதமோ இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு மெத்தையோ இதெல்லாம் வந்து வாசனா திரவியங்களோ அலங்கார சாமான்களோ புஷ்பங்களோ இதெல்லாம் உத்தீபனம் பண்றது இல்லையா அந்த ஸ்ருங்காரத்தை நாயகனும் நாயகியும் சேர்ந்திருக்கான்னா இதெல்லாம் அந்த நாயகனுக்கும் நாயகிக்குமான அந்த ஒரு அனுபவத்தை அந்த ஸ்ருங்காரங்கிற ஸ்தாயி பாவத்தை அப்படியே ஏத்தி விடுறது இல்லையா அந்த காவியத்துல. அப்படி பாக்குறச்சு இங்க உத்தீபன விபாவங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா மேகம் மேகம்ங்கிறது அதுவே ஸ்ருங்காரத்துக்கான ஒரு இதுதானே. ஏன்னா அதனாலதானே காளிதாசன் மேகத்தை தூது அனுப்புறான் மேகத்தை பார்த்தாலே அவளுக்கு அந்த ஞாபகம் வரும் அப்படிங்கிறதுனாலதான் அனுப்புறான் அந்த ஸ்ருங்காரம் வரும் அப்படிங்கிறதுனாலதானே. அதனால ஆஷாடசிய பிரதம திவசே மேகமாச ரிஷி சாரம்னு அவன்றது. அதனால மேகமே வந்து உத்தீபன விபாவத்தினுடைய ஒரு இது. வனம் தோப்புக்கள் ராத்திரி நத்தம் ராத்திரி அதுவும் ஸ்ருங்காரத்தை உத்தீபனம் பண்றதே சல 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 சலான்னு ஓடக்கூடியதான யமுனை அதுவும் ஸ்ருங்காரத்தை உத்தீபனம் பண்றது. அங்கங்க பூத்து குறுங்கக்கூடியதான பிரதி அத்வ குஞ்ச திரமங்கள் அதுவும் ஸ்ருங்காரத்தை உத்தீபனம் பண்றது. இப்படி உத்தீபன விபாவங்கள் அந்த விளக்கு ஸ்ருங்காரங்கிற விளக்கு எரியனா இவன் இந்த எல்லாம் சேர்ந்து இந்த திரிய அப்படி அப்படி அந்த நாயகன் நாயகிங்கிற திரிக்கு அப்படியே இப்படி இப்படி எண்ணெய் குத்தி அது தூண்டி விட்டுருக்கு இந்த பாவ விபாவங்கள் உத்தீபன விபாவங்கள்லாம். அதுலயும்
முதல்ல நான் சொன்னேனே ஏன் ரெண்டு ரெண்டு வரியா பிரிச்சிருக்கேன் அப்படின்னு முதல் ரெண்டு வரியை எடுத்து பார்த்தேன்னு சொன்னாக்கா என்னென்ன உத்தீபன விபாகங்கள் வருது மேகைர் மேதுரபங்கரம் மேகம் அப்படியே இருண்டு வருது வனபுவ ஷியாமாஸ்தமால துருமைகி இருட்டான வனம் தோப்பு மிகுந்த வனம் அதுல ஷியாமாஸ்தமால துருமைகி கருப்பு வர்ணமா இருக்கக்கூடியதான ஷியாமமா இருக்கிறதுல தமால விரட்சங்கள் நத்தம் ராத்திரி வேற வருது ஒரே ஆளுதான் இருக்கா ராதே அப்படிங்கிற ஏக்கம் இதுல பாருங்கோ முதல் ரெண்டு வரியில இருக்கக்கூடியதான மேகையில் மேதரமம்பரம் வனபுவா श्यामास्तमालद्रुमैहि नक्तं भीरुहु अयं त्वमेव तदिमं राधे इंद एल्लामे विप्रलम विश्लेषण नायकं नायकी पिरिंजिरुक्का मेघंगळो वरुदु सेर मुडियलैयेंगिर एकम उडने वंदरुम मेघत्तै पार्त्त उडने वनभव श्यामास्तमालद्रुमैहि तोप्पुक्कु नडुवुल त्वमेव ओरे आळा उक्कांदिरुक्का नक्तं रात्रि वेरे वरुदु इप्पडि इरुक्कुम्पोदु अयं भीरुहु भयमा वेरे इरुक्कु अप्पडिना पिरिवत्तां काट्टुम वृक्षम पूचड़ियों पुष्प लतायों भाग्यशाली ऐना राधा माधवयो हो रह केड़या हा राधा यी माधवरुम शेरंदे आदर्दकीड़ा पालाविदामान शंगार चेट्टेगल इधर बड़ा उर वसत्तिया याराली बरनी के मुड़ी आदि अपड़ी ग्रामाद्रियान शंगार चेट्टेगल अपन्ना पोरा आदिना इधर काव्य में அப்போ அதுக்கு மேல யமுனா குலே சல 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 சலன்னு ஓடிட்டு இருக்கிற யமுனை இந்த பக்கம் இருக்கிற புஷ்ப செடிகள் யமுனையிலேருந்து வரக்கூடிய ஜில்லுன்னு அந்த காத்து நாயகனும் நாயகியும் சேர்ந்து பலவிதமான விளையாட்டுகள் ஒத்தர் மேல ஒத்தர் ஒத்தர் மேல ஒத்தர் பண்ணிக்கிறதுக்கான அந்த அந்த இடம் சன்னிவேஷம் இத இந்த உத்தீபன விபாவங்கள் எல்லாம் சேர்ந்து எதை காட்டுறது அப்படின்னா ரகா கேளையா அவ ரெண்டு பேருடைய சேர்க்கையை காட்டுறது அப்போ இந்த நாலு வரியிலேயே முதல் ரெண்டு வரியில அழகா விசலேஷத்தினுடைய விபாவ உத்தீபன விபாவங்களை எல்லாம் போட்டார் அடுத்த ரெண்டாவது வரியில அழகா சம்சலேஷத்தை போட்டார் இதுலயே பிரிவு ஆற்றல் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தையும் எடுத்து கொண்டு வந்து அப்படியே அந்த காவியத்தை மொத்தத்தையுமே எடுத்துன்னு வந்து நாலு வரிக்குள்ள ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஒவ்வொரு அக்ஷரத்திலையும் நான் சொன்ன மாதிரி அந்த ரசம் அப்படிங்கிற அந்த சாகரத்திலேருந்து ஒரு திவிலை திவிலையா திவில திவிலையா ஸ்லோகத்துக்கு ஸ்லோகம்னு முதல்ல சொன்னேன் அக்ஷரத்துக்கு அக்ஷர ரசத்தை கொண்டு இப்படி வருடிட்டு போறது ஜெகதேவனுடைய சரஸ்வதி அதை முதல்லேயே சொன்ன மாதிரி மதுர கோமல காந்த பதாவளியும் சுணுததா ஜெகதேவ சரஸ்வதி மதுரமான பதாவளியை கேட்கணும் மனசு ரமிச்சு ரசத்துல முழுகணும் அப்படின்னா ஜெயதேவனுடைய சரஸ்வதியை விட்டா வேற வழி கிடையாது அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த ஜெயதேவனுக்கும் அவன் பாடக்கூடிய ராதா மாதவனுக்கும் இல்ல இல்ல அந்த ராதா மாதவனுடைய ஸ்ருங்காரத்துக்கும் எப்பவுமே ஜெயம் உண்டாகட்டும் மேகைர் மேதுரமம்பரம் மேகைர் மேதுரம் அம்பரம் வனபுவஹ श्यामाः तमालद्रुमैः श्यामाः श्यामाः नक्तं भीरुः अयं नक्तं भीरुः अयं
राधे राधे त्वमेव त्वमेव तदिमं गृहं प्रापय त्वमेव 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 तदिमं राधे राधे गृहं प्रापय त्वमेव दधिमं राधे राधे त्वमेव तदिमं राधे गृहं प्रापय राधे गृहं प्रापय राधे गृहं प्रापय इत्तं नन्दनिदेशतः इत्तं नन्दनिदेशतः चलितयोः 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 प्रत्यध्वकुञ्जद्रुमम् चलितयोः प्रत्यध्वकुञ्जद्रुमम् राधा माधवयोः राधा माधवयोः जयन्ति यमुनाकुले यमुनाकुले राधा माधवयोः जयन्ति यमुनाकुले रह केलयः यमुनाकूले रह केलयः